ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரின் விமர்சனங்களுக்கும் ஆளாகி இருக்கும் இளம் வீரர் ஒருவர் தற்போது துணை கேப்டன் பதவியில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வருகிற 24ஆம் தேதி, அதாவது நாளை முதல் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு ஒருநாள் தொடரான விஜய் ஹசாரே டிராபி நடைபெற இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, மும்பை, டெல்லி, கர்நாடகா, ஹைதராபாத், ஆந்திரா, குஜராத், சௌராஷ்டிரா, பெங்கால், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, ஜம்மு காஷ்மீர், பரோடா, ஒடிசா, ராஜஸ்தான், சிக்கிம், மேகாலயா, விதர்பா ஆகிய அணிகள் கலந்து கொண்டு ஆடுகின்றன. இந்த தொடருக்கான மும்பை அணியின் கேப்டனாக இளம் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல பஞ்சாப் அணியின் கேப்டனாக மன்தீப் சிங்கும் தமிழ்நாட்டு அணியின் கேப்டனாக தினேஷ் கார்த்திக் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததா கேரளா அணியின் கேப்டனாக மூத்த வீரரான ராபின் சிங் உத்தப்பா அவர்களும் துணை கேப்டனாக சஞ்சு சாம்சன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில் விஜய் ஹசாரே டிராபியில் கர்நாடகா அணியின் கேப்டனாக தற்போது இளம் வீரர் மணிஷ் பாண்டே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இவர் பலமுறை கர்நாடகா அணிக்கு கேப்டனாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது இவங்க இந்திய அணிக்கும் தலைமை தாங்கிய வழிநடத்திய அனுபவம் உண்டு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா அணிக்கு துணை கேப்டனாக தற்போது கே.எல். ராகுல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சர்வதேச போட்டிகள் பல போட்டிகளில் இவங்க ஆடியிருந்தாலும் சமீப காலமாக தொடர்ந்து டெஸ்ட், ஒரு நாள் T20 என மூன்று விதமான போட்டிகளிலுமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இதனால் இவர் அணியில் சேர்க்கவே கூடாது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் விஜயகாசரே டிராபியில் கர்நாடகா அணிக்கு இவர் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்காரு. இது ரசிகர்கள் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இது கே.எல். ராகுலுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பும் கூட. இந்த போட்டியில் அவருக்கு விளையாடும் 11 பேர் வீரர்களில் கண்டிப்பாக இடம் கிடைக்கும். இந்த தொடர் முழுக்க அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் இந்திய அணியில் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதே தொடர்ந்து இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. தற்போது உள்ளூர் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிசிஐ ஒரு அணிக்கு தேர்வு செய்வாங்க. ஆனால் கே.எல். ராகுல் இதையெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.